மேட்டுப்பாளையத்தில் உயிரிழந்த வாலிபருடைய உடலிலிருந்து முதன் முறையாக தோல் மற்றவருக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நடூர் பகுதியைச் சேர்ந்த 31 வயதான நாகராஜன் என்பவர் மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஜவுளிக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். இன்று அவருடைய வீட்டில் திடீர் என அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனையடுத்து அவருடைய உடல் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து சென்ற நிலையில் அவருடைய உடல் உறுப்புகளானது தானம் செய்யப்பட்டது. மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை உருவாகி 138 ஆண்டுகள் ஆனது. இதுவரையில் தோல் தானம் என்பது நடைபெறவில்லை. இறந்த நிலையில் உயிரிழந்த நாகராஜனுடைய உடலிலிருந்து அவருடைய தோல் மற்றும் கண்களை தானம் செய்த அவருடைய தாய் வள்ளி ஒப்புதல் அளித்ததன் அடிப்படையில் கோவையிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு வந்தனர். உடல் உறுப்புகளை தகுந்த பாதுகாப்பு வசதியோடு எடுத்து செல்லக்கூடிய பெட்டிகளோடு வந்த மருத்துவர்கள் நாகராஜனுடைய உடல் உறுப்புகளை அறுவை சிகிச்சை மேற்கொண்டு தனியார் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். நாகராஜனுடைய உடலிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட தோல் தீக்காயம் ஏற்பட்டு தோல் பாதிப்புக்கு உள்ளானவர் மற்றும் விபத்தில் சிக்கி பெரிய அளவில் காயம் அடைந்தவர்களுக்கு தகுந்த மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு பொருத்தப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். முதல் முறையாக தோல் தானம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை உருவாக்கியுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் உயிரிழந்த வாலிபருடைய உடலிலிருந்து முதன் முறையாக தோல் மற்றவருக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நடூர் பகுதியைச் சேர்ந்த 31 வயதான நாகராஜன் என்பவர் மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஜவுளிக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். இன்று அவருடைய வீட்டில் திடீர் என அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனையடுத்து அவருடைய உடல் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து சென்ற நிலையில் அவருடைய உடல் உறுப்புகளானது தானம் செய்யப்பட்டது. மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை உருவாகி 138 ஆண்டுகள் ஆனது. இதுவரையில் தோல் தானம் என்பது நடைபெறவில்லை. இறந்த நிலையில் உயிரிழந்த நாகராஜனுடைய உடலிலிருந்து அவருடைய தோல் மற்றும் கண்களை தானம் செய்த அவருடைய தாய் வள்ளி ஒப்புதல் அளித்ததன் அடிப்படையில் கோவையிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு வந்தனர். உடல் உறுப்புகளை தகுந்த பாதுகாப்பு வசதியோடு எடுத்து செல்லக்கூடிய பெட்டிகளோடு வந்த மருத்துவர்கள் நாகராஜனுடைய உடல் உறுப்புகளை அறுவை சிகிச்சை மேற்கொண்டு தனியார் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். நாகராஜனுடைய உடலிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட தோல் தீக்காயம் ஏற்பட்டு தோல் பாதிப்புக்கு உள்ளானவர் மற்றும் விபத்தில் சிக்கி பெரிய அளவில் காயம் அடைந்தவர்களுக்கு தகுந்த மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு பொருத்தப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். முதல் முறையாக தோல் தானம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை உருவாக்கியுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் உயிரிழந்த வாலிபருடைய உடலிலிருந்து முதன் முறையாக தோல் மற்றவருக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நடூர் பகுதியைச் சேர்ந்த 31 வயதான நாகராஜன் என்பவர் மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஜவுளிக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். இன்று அவருடைய வீட்டில் திடீர் என அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனையடுத்து அவருடைய உடல் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து சென்ற நிலையில் அவருடைய உடல் உறுப்புகளானது தானம் செய்யப்பட்டது. மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை உருவாகி 138 ஆண்டுகள் ஆனது. இதுவரையில் தோல் தானம் என்பது நடைபெறவில்லை. இறந்த நிலையில் உயிரிழந்த நாகராஜனுடைய உடலிலிருந்து அவருடைய தோல் மற்றும் கண்களை தானம் செய்த அவருடைய தாய் வள்ளி ஒப்புதல் அளித்ததன் அடிப்படையில் கோவையிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு வந்தனர். உடல் உறுப்புகளை தகுந்த பாதுகாப்பு வசதியோடு எடுத்து செல்லக்கூடிய பெட்டிகளோடு வந்த மருத்துவர்கள் நாகராஜனுடைய உடல் உறுப்புகளை அறுவை சிகிச்சை மேற்கொண்டு தனியார் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். நாகராஜனுடைய உடலிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட தோல் தீக்காயம் ஏற்பட்டு தோல் பாதிப்புக்கு உள்ளானவர் மற்றும் விபத்தில் சிக்கி பெரிய அளவில் காயம் அடைந்தவர்களுக்கு தகுந்த மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு பொருத்தப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். முதல் முறையாக தோல் தானம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை உருவாக்கியுள்ளது.
மேட்டுப்பாளையத்தில் உயிரிழந்த வாலிபருடைய உடலிலிருந்து முதன் முறையாக தோல் மற்றவருக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நடூர் பகுதியைச் சேர்ந்த 31 வயதான நாகராஜன் என்பவர் மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஜவுளிக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். இன்று அவருடைய வீட்டில் திடீர் என அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனையடுத்து அவருடைய உடல் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து சென்ற நிலையில் அவருடைய உடல் உறுப்புகளானது தானம் செய்யப்பட்டது. மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை உருவாகி 138 ஆண்டுகள் ஆனது. இதுவரையில் தோல் தானம் என்பது நடைபெறவில்லை. இறந்த நிலையில் உயிரிழந்த நாகராஜனுடைய உடலிலிருந்து அவருடைய தோல் மற்றும் கண்களை தானம் செய்த அவருடைய தாய் வள்ளி ஒப்புதல் அளித்ததன் அடிப்படையில் கோவையிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு வந்தனர். உடல் உறுப்புகளை தகுந்த பாதுகாப்பு வசதியோடு எடுத்து செல்லக்கூடிய பெட்டிகளோடு வந்த மருத்துவர்கள் நாகராஜனுடைய உடல் உறுப்புகளை அறுவை சிகிச்சை மேற்கொண்டு தனியார் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். நாகராஜனுடைய உடலிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட தோல் தீக்காயம் ஏற்பட்டு தோல் பாதிப்புக்கு உள்ளானவர் மற்றும் விபத்தில் சிக்கி பெரிய அளவில் காயம் அடைந்தவர்களுக்கு தகுந்த மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு பொருத்தப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். முதல் முறையாக தோல் தானம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை உருவாக்கியுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் உயிரிழந்த வாலிபருடைய உடலிலிருந்து முதன் முறையாக தோல் மற்றவருக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நடூர் பகுதியைச் சேர்ந்த 31 வயதான நாகராஜன் என்பவர் மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஜவுளிக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். இன்று அவருடைய வீட்டில் திடீர் என அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனையடுத்து அவருடைய உடல் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து சென்ற நிலையில் அவருடைய உடல் உறுப்புகளானது தானம் செய்யப்பட்டது. மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை உருவாகி 138 ஆண்டுகள் ஆனது. இதுவரையில் தோல் தானம் என்பது நடைபெறவில்லை. இறந்த நிலையில் உயிரிழந்த நாகராஜனுடைய உடலிலிருந்து அவருடைய தோல் மற்றும் கண்களை தானம் செய்த அவருடைய தாய் வள்ளி ஒப்புதல் அளித்ததன் அடிப்படையில் கோவையிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு வந்தனர். உடல் உறுப்புகளை தகுந்த பாதுகாப்பு வசதியோடு எடுத்து செல்லக்கூடிய பெட்டிகளோடு வந்த மருத்துவர்கள் நாகராஜனுடைய உடல் உறுப்புகளை அறுவை சிகிச்சை மேற்கொண்டு தனியார் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். நாகராஜனுடைய உடலிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட தோல் தீக்காயம் ஏற்பட்டு தோல் பாதிப்புக்கு உள்ளானவர் மற்றும் விபத்தில் சிக்கி பெரிய அளவில் காயம் அடைந்தவர்களுக்கு தகுந்த மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு பொருத்தப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். முதல் முறையாக தோல் தானம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை உருவாக்கியுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் உயிரிழந்த வாலிபருடைய உடலிலிருந்து முதன் முறையாக தோல் மற்றவருக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நடூர் பகுதியைச் சேர்ந்த 31 வயதான நாகராஜன் என்பவர் மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஜவுளிக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். இன்று அவருடைய வீட்டில் திடீர் என அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனையடுத்து அவருடைய உடல் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து சென்ற நிலையில் அவருடைய உடல் உறுப்புகளானது தானம் செய்யப்பட்டது. மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை உருவாகி 138 ஆண்டுகள் ஆனது. இதுவரையில் தோல் தானம் என்பது நடைபெறவில்லை. இறந்த நிலையில் உயிரிழந்த நாகராஜனுடைய உடலிலிருந்து அவருடைய தோல் மற்றும் கண்களை தானம் செய்த அவருடைய தாய் வள்ளி ஒப்புதல் அளித்ததன் அடிப்படையில் கோவையிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு வந்தனர். உடல் உறுப்புகளை தகுந்த பாதுகாப்பு வசதியோடு எடுத்து செல்லக்கூடிய பெட்டிகளோடு வந்த மருத்துவர்கள் நாகராஜனுடைய உடல் உறுப்புகளை அறுவை சிகிச்சை மேற்கொண்டு தனியார் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். நாகராஜனுடைய உடலிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட தோல் தீக்காயம் ஏற்பட்டு தோல் பாதிப்புக்கு உள்ளானவர் மற்றும் விபத்தில் சிக்கி பெரிய அளவில் காயம் அடைந்தவர்களுக்கு தகுந்த மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு பொருத்தப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். முதல் முறையாக தோல் தானம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை உருவாக்கியுள்ளது.
மேட்டுப்பாளையத்தில் உயிரிழந்த வாலிபருடைய உடலிலிருந்து முதன் முறையாக தோல் மற்றவருக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நடூர் பகுதியைச் சேர்ந்த 31 வயதான நாகராஜன் என்பவர் மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஜவுளிக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். இன்று அவருடைய வீட்டில் திடீர் என அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனையடுத்து அவருடைய உடல் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து சென்ற நிலையில் அவருடைய உடல் உறுப்புகளானது தானம் செய்யப்பட்டது. மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை உருவாகி 138 ஆண்டுகள் ஆனது. இதுவரையில் தோல் தானம் என்பது நடைபெறவில்லை. இறந்த நிலையில் உயிரிழந்த நாகராஜனுடைய உடலிலிருந்து அவருடைய தோல் மற்றும் கண்களை தானம் செய்த அவருடைய தாய் வள்ளி ஒப்புதல் அளித்ததன் அடிப்படையில் கோவையிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு வந்தனர். உடல் உறுப்புகளை தகுந்த பாதுகாப்பு வசதியோடு எடுத்து செல்லக்கூடிய பெட்டிகளோடு வந்த மருத்துவர்கள் நாகராஜனுடைய உடல் உறுப்புகளை அறுவை சிகிச்சை மேற்கொண்டு தனியார் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். நாகராஜனுடைய உடலிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட தோல் தீக்காயம் ஏற்பட்டு தோல் பாதிப்புக்கு உள்ளானவர் மற்றும் விபத்தில் சிக்கி பெரிய அளவில் காயம் அடைந்தவர்களுக்கு தகுந்த மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு பொருத்தப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். முதல் முறையாக தோல் தானம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை உருவாக்கியுள்ளது.